ஓம் சாந்தி. 6 ஏப்ரல் 2020 இன்றைக்கான காலை முரளியில் நமது சிவத்தந்தை கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, தன்மீது தாமே கருணை காட்டிக்கொள்ளுங்கள். தந்தை என்ன வழி கூறுகின்றாரோ அதன்படி நடக்கும் பொழுது அளவற்ற மகிழ்ச்சி ஏற்படும். கேள்வி: மாயையின் சாபம் ஏன் ஏற்படுகின்றது? சாபமடைந்த ஆத்மாவின் நிலை எப்படி இருக்கும்? இதற்கான பதில்: முதலாவதாக, தந்தை மற்றும் படிப்பை ஆதாரமாக்காமல் இருப்பதனால், தனது வழிப்படி நடப்பதனால் மாயையின் சாபம் ஏற்பட்டு விடுகிறது. இரண்டாவதாக, அசுர நடத்தை இருந்து தெய்வீக குணங்கள் தாரணை செய்யவில்லையெனில் அசுர நடத்தை இருந்து தெய்வீக குணங்களை தாரணை செய்யவில்லையெனில் தன்மீது கருணை கொள்ளவில்லை என்று பொருள். அவர்களுடைய புத்தி பூட்டு பூட்டுப்பட்டுவிடும். அவர்களுடைய புத்தி பூட்டப்பட்டுவிடும். அவர்கள் தந்தையின் உள்ளத்தில் அமர முடியாது. ஓம் சாந்தி. நாம் ஆத்ம அபிமானிகளாக ஆக வேண்டும் மற்றும் ஒரே ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இந்த நம்பிக்கை ஆன்மீக குழந்தைகளிடத்தில் இருக்கின்றது. மாயை என்ற ராவணன் சாபம் கொடுத்து துக்கமானவர்களாக ஆக்கிவிடுகிறது. சாபம் என்ற வார்த்தையே துக்கம்தான். ஆஸ்தி என்ற வார்த்தை சுகமாகும். எந்த குழந்தைகள் நேர்மையாகவும் கட்டளைப்படி நடக்கின்றார்களோ இருக்கிறார்களோ அவர்கள் நல்ல முறையில் அறிவார்கள். யாரெல்லாம் கட்டளைப்படி நடக்கவில்லையோ அந்த குழந்தைகள் குழந்தைகளே அல்ல. தன்னை என்ன வேண்டுமென்றாலும் நினைத்து கொள்ளட்டும், ஆனால் தந்தையின் உள்ளத்தில் அமரவே முடியாது. ஆஸ்தி அடைந்திடவும் முடியாது. யாரெல்லாம் மாயை கூறும் வழிப்படி நடக்கிறார்களோ மற்றும் தந்தையை நினைக்கவில்லையோ அவர்கள் மற்றவர்களுக்கு புரிய வைக்கவும் முடியாது. அதாவது தனக்குத்தானே சாபம் கொடுத்து கொள்கின்றார்கள். மாயை மிகவும் சாமர்த்தியமானது என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். ஒருவேளை எல்லையற்ற தந்தை கூறுவதை ஏற்றுக்கொள்ளவில்லையெனில் மாயை கூறுவதை ஏற்றுக்கொள்கின்றனர் என்று பொருள். மாயைக்கு வசமாகி விடுகின்றார்கள். பிரபுவின் கட்டளையை தலைமீது வைத்து விடுகின்றனர். பிரபுவின் கட்டளையை தலைமீது வைத்து கொண்டு நடக்க வேண்டும். ஆக தந்தை கூறுகின்றார், தூய்மையான குழந்தைகளே, முயற்சி செய்து தந்தையை நினைவு செய்தால் மாயையின் மடியிலிருந்து நீங்கி பிரபுவின் மடியில் வந்து விடுவீர்கள். தந்தை புத்திசாலிகளுக்கெல்லாம் புத்திசாலியாக இருக்கின்றார். தந்தை கூறுவதை ஏற்றுக்கொள்ளவில்லையெனில் உங்களுடைய புத்தி பூட்டப்பட்டு விடுகிறது. பூட்டை திறக்கக்கூடியவர் ஒரே ஒரு தந்தையாவார். உயர்ந்த வழிப்படி நடக்கவில்லையெனில் அவர்களுடைய நிலை என்ன ஆகும்? மாயையின் வழிப்படி நடந்தால் எந்த பதவியையும் அடைய முடியாது. கேட்கலாம், ஆனால் எந்த தாரணையும் செய்யவும் முடியாது. அதேபோல அடுத்தவருக்கு ஞானத்தை செய்விக்கவும் முடியாது. ஆக அவர்கள் என்ன நிலையடைவார்கள்? தந்தை ஏழை பங்காளன் ஆவார். மனிதர்கள் ஏழைகளுக்கு தானம் செய்கின்றனர். தந்தையும் வந்து எவ்வளவு எல்லையற்ற தானம் செய்கின்றார். ஒருவேளை நீங்கள் ஸ்ரீமத்படி நடக்கவில்லையெனில் புத்தி ஒரேடியாக பூட்டப்பட்டு விடுகிறது. பிறகு என்ன பிராப்தி அடைவார்கள்? ஸ்ரீமத்படி நடப்பார்கள்தான். தந்தையின் குழந்தைகள் ஆவர். தந்தை கருணை உள்ளமுடையவராவார். வெளியில் சென்றதும் மாயை முற்றிலும் அழித்துவிடும் என்பதை தந்தை புரிந்திருக்கின்றார்.
யாராவது தற்கொலை செய்து கொள்கின்றார்கள் எனில் தன்னைத்தான் அழித்துக் கொள்கின்றார்கள். தந்தை புரிய வைத்துக் கொண்டே இருக்கின்றார், குழந்தைகளே தன்மீது கருணை காட்டுங்கள், ஸ்ரீமத் படி நடந்து கொள்ளுங்கள், தன் மனவழிப்படி நடக்காதீர்கள், மனம் போன போக்கிலே போகாதீர்கள். உயர்ந்த வழிப்படி நடக்கும் பொழுதுதான் மகிழ்ச்சியின் அளவு அதிகரித்து கொண்டே இருக்கும். லட்சுமி நாராயணனின் முகத்தை பாருங்கள், எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். ஆக முயற்சி செய்து கொண்டே இவ்வாறு உயர்ந்த நிலையையும் பதவியையும் அடைய வேண்டும். தந்தை அழிவற்ற ஞான ரத்தினங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார், அதனால் அவைகளை ஆதாரமற்றதாக ஏன் ஆக்க வேண்டும்? இரத்தினங்களால் உங்களுடைய பையை நிறைத்து கொள்ள வேண்டும். ஞானத்தை கேட்கத்தான் செய்கிறீர்கள், ஆனால் பை நிறைவது கிடையாது. ஏனென்றால் தந்தையை நினைவு செய்வது கிடையாது. அசுர நடத்தைகளுடன் இருக்கின்றீர்கள், தந்தை அடிக்கடி புரிய வைத்துக் கொண்டே இருக்கின்றார். தன்மீது கருணை காட்டிக்கொள்ளுங்கள் குழந்தைகளே, தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள். அது இப்போது இங்கே இருப்பது அசுர குடும்பமாகும், அதை தந்தை வந்து தேவதை உலகமாக ஆக்குகின்றார். ஃபரிஸ்தான் என்றால் சொர்க்கமாகும். மனிதர்கள் எவ்வளவு ஏமாற்றம் அடைந்து கொண்டே இருக்கின்றார்கள். சாது சந்நியாசிகள் போன்றவர்களிடம் சென்று கொண்டிருக்கின்றார்கள், சாமியார்களிடம் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களிடம் மனதிற்கு அமைதி கிடைக்கும் என்று மனிதர்கள் நினைக்கின்றார்கள். உண்மையில் இந்த வார்த்தையே தவறாகும். இதற்கான எந்த பொருளுமே கிடையாது. அமைதி ஆத்மாவுக்குத்தான் தேவை. ஆத்மா சுயம் அமைதி சுரூபமாக இருக்கின்றது. ஆத்மாவிற்கு அமைதி எப்படி கிடைக்கும் என்று கூறுவது கிடையாது. மனதிற்கு அமைதி எப்படி கிடைக்கும் என்றுதான் கேட்கின்றார்கள். இப்பொழுது மனம் என்றால் என்ன, புத்தி என்றால் என்ன, ஆத்மா என்றால் என்ன என்று எதையுமே மனிதர்கள் அறியாமல் இருக்கின்றார்கள். என்னவெல்லாம் கூறுகின்றார்கள் மற்றும் செய்கின்றார்களோ அவை அனைத்துமே பக்தி மார்க்கங்களாகும். பக்தி மார்க்கத்தினர் ஏணியில் கீழே இறங்கி இறங்கி இப்போது தூய்மையற்ற நிலையை அடைந்துவிட்டார்கள். யாரிடத்திலாவது அதிக செல்வம் சொத்துக்கள் இருக்கலாம், ஆனால் இருப்பது இராவண ராஜ்யத்தில் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். குழந்தைகளாகிய நீங்கள் சித்திரங்களின் மூலம் புரிய வைக்கவும் பயிற்சி கொடுக்கவும் முடியும். மிகவும் நன்றாக பயிற்சி செய்ய வேண்டும். தந்தை அனைத்து சென்டர்களிலும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார். வரிசை கிரமம் அல்லவா? சில குழந்தைகள் ராஜ்ய பதவி அடைவதற்கான முயற்சி செய்யவில்லை என்றால் பிரஜைகளில் என்ன நிலை அடைவார்கள்? சேவை செய்வது கிடையாது, நான் என்ன நிலையடைவேன் என்று நீங்களே தன்மீது கருணையை கொடுத்து பாருங்கள். இந்த நாடகத்தில் இவர்களது பாகம் அவ்வளவுதான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். தனக்கு நன்மை செய்து கொள்ள வேண்டுமெனில் ஞானத்தின் கூடவே யோகமும் இருக்க வேண்டும். நன்கு யோகாவில் இருக்கவில்லை என்றால் எந்த நன்மையும் உங்களுக்கு ஏற்படாது. யோகா இன்றி உங்களை தூய்மையாக்க முடியாது. ஞானம் பாடம் தனி, யோகா பாடம் தனி. யோகாவில் பலர் பக்குவமற்றும் இருக்கின்றார்கள், நினைவு செய்வதற்கான அறிவே அவர்களுக்கு கிடையாது. ஆக நினைவு இல்லாமல் உங்களுடைய பாவங்கள் விநாசம் எப்படியாகும்? பிறகு உங்களுக்கு அதிக தண்டனை அடைய வேண்டியிருக்கும், அதிகமாக பச்சாதாபப்பட வேண்டியிருக்கும். அந்த ஸ்தூல வருமானம் செய்யவில்லை எனில் எந்த தண்டனையும் அடைய மாட்டீர்கள். இங்கு பாவங்களின் சுமைகள் தலைமீது அதிகம் இருக்கின்றது.
அதற்கான அதிக தண்டனையையும் அடைய வேண்டியிருக்கும். குழந்தையாக ஆன பின்பு தந்தை சொல்படி நடக்கவில்லை என்றால் அதிக தண்டனைகளை அடைய வேண்டியிருக்கும். இதனை தந்தையே இப்போது நமக்கு கூறுகின்றார். நாம் அனைவரும் தன்மீதே கருணை காட்ட வேண்டும். நாம் அனைவரும் அதிகமாக யோகத்தில் இருக்க வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார். யோகத்தில் இல்லை என்றால் தன்னையே நாம் நாசமாக்கிக் கொள்வோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி யாராவது மேலிருந்து கீழே குதிக்கின்றார்கள் என்றால், சிலர் இறக்காமல் மருத்துவமனையில் சென்று சேர்க்கப்படுகின்றார்கள் எனில் கதறிக்கொண்டே இருப்பார்கள். தன்னை ஏமாற்றிக் கொண்டோமே என்று இறக்கவில்லையே, பாக்கி எனக்கு என்ன வேலை பயன்படுத்த முடியும்? இங்கும் இவ்வாறு இருக்கின்றார்கள். மிகவும் உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும். ஸ்ரீமத்படி உயர்ந்த வழிப்படி நடக்கவில்லை என்றால் கீழே விழுந்து விடுவீர்கள். நான் என்ன நிலையை அடைவேன் என்று ஒவ்வொருவரும் நாளடைவில் அவர்களது பதவியை பார்ப்பீர்கள். யாரெல்லாம் சேவாதாரிகளாக தந்தையின் கட்டளைப்படி நடப்பவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் உயர்ந்த பதவியை அடைய முடியும். இல்லையென்றால் தந்தையின் பேச்சை கேட்காதவர்கள் தாசந்தாசிகளாக ஆவீர்கள். பிறகு தண்டனைகளும் அதிகமாக கிடைக்கும். அந்த நேரத்தில் இருவரும் தர்மராஜராகவே ஆகிவிடுவார்கள். ஆனால் குழந்தைகள் புரிந்து கொள்ள கிடையாது. தவறுகள் செய்து கொண்டே இருக்கின்றனர். தண்டனைகள் இங்கேயே அடைய வேண்டியிருக்கும். யார் எந்த அளவு சேவை செய்கிறார்களோ அந்த அளவு ஜொலித்து கொண்டே இருப்பார்கள். சேவை செய்யவில்லை என்றால் எந்த காரியத்திற்கும் பயன்படாதவர்களாக ஆகிவிடுவீர்கள். மற்றவர்களுக்கு நன்மை செய்ய முடியவில்லையெனில் தனக்காவது நன்மை செய்து கொள்ளுங்கள். பந்தனமுள்ளவர்களும் சுய நன்மை செய்து கொண்டே இருக்கின்றனர். இருப்பினும் எச்சரிக்கையாக இருங்கள் என்று தந்தை கூறுகின்றார். நீங்கள் ஒருபோதும் பெயர் உருவத்தில் மாட்டிக்கொண்டால் மாயை அதிகம் ஏமாற்றிவிடும். பாபா இன்னாரை பார்த்து எனக்கு கெட்ட எண்ணங்கள் வருகின்றன என்று கூறுகின்றனர். பாபா, எங்களுக்கு எப்படி கெட்ட எண்ணம் வருகின்றது என்று தந்தையிடம் கேட்கின்றார்கள். தந்தையே புரிய வைக்கின்றார். குழந்தைகளே, கர்மேந்திரியங்களின் மூலம் ஒருபொழுதும் கெட்ட காரியங்களை செய்யக்கூடாது. அசுத்த மனிதனின் நடத்தை சரியில்லாதவராக இருந்தால் அவரை சென்டருக்கு வரவே விடக்கூடாது. இங்கே பள்ளிக்கூடங்களில் யாராவது தீய வழியில் நடந்தால் அதிக அடி வாங்க வேண்டியிருக்கும். ஆசிரியர் அனைவரின் முன்பும் இவர் இவ்வாறு நடந்து கொண்டார், அதனால் இவரை பள்ளியிலிருந்து நீக்கிவிடுகிறோம் என்று கூறுவார்கள். உங்களது சென்டர்களிலும் இவ்வாறு அசுத்த பார்வையுடன் வருகின்றார்கள். ஆக அவர்களை வெளியேற்றிவிட வேண்டும். ஒருபொழுதும் கெட்ட பார்வை யாருக்கும் இருக்கக்கூடாது என்று தந்தை கூறுகின்றார். சேவை செய்யவில்லை, தந்தையை நினைவு செய்யவில்லை எனில் அவசியம் ஏதாவது அசுத்தம் இருக்கிறது. யாரெல்லாம் நன்றாக சேவை செய்கிறார்களோ அவர்களது பெயரும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். சிறிது சங்கல்பம் வந்தது, பார்வை கெட்டது எனில் மாயை யுத்தம் செய்கிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். முற்றிலும் மாயையிடமிருந்து விலகி இருக்க வேண்டும். இல்லையென்றால் உங்களுடைய பாவ கர்மங்கள் அதிகரித்து கொண்டுவிடும். பிறகு நஷ்டப்படுத்திவிடும். தந்தையை நினைவு செய்து கொண்டே இருந்தால் நீங்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும். பாபா அனைத்து குழந்தைகளுக்கும் எச்சரிக்கையை கொடுத்து கொண்டிருக்கின்றார். கவனமாக இருங்கள். ஒருபொழுதும் தனது குலத்தின் பெயரை கெடுத்து கொள்ளாதீர்கள். சிலர் கந்தர்வ திருமணம் செய்து கொண்டே ஒன்றாக சேர்ந்து இருக்கின்றார்கள். அப்படியெனில் பெயரை எவ்வளவு வெளிப்படுத்துகின்றார்கள்?
சிலர் அசுத்தமாக ஆகிவிடுகின்றார்கள். இங்கு நீங்கள் தன்னை சக்தியடையச் செய்வதற்காக வந்திருக்கின்றீர்கள். அது தவிர கெட்ட சகதியடைய செய்வதற்காக அல்ல. கெட்டதிலும் கெட்டது காமமாகும், அதன் பிறகுதான் கோபம். தந்தையிடம் ஆஸ்தியடைவதற்காக வருகின்றார்கள். ஆனால் மாயை யுத்தம் செய்து சாபம் கொடுத்து விடுகிறது. பிறகு முற்றிலும் தமோ குணத்தில் விழுந்து விடுகின்றார்கள். அதாவது தனக்குத்தானே சாபத்தை கொடுத்து கொள்கின்றார்கள். ஆக மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்று தந்தை புரிய வைக்கின்றார். யாராவது இவ்வாறு வந்தால் அவர்களை அனுப்பி வைத்து விட வேண்டும். அமிர்தம் குடிக்க வந்தார்கள், பிறகு வெளியில் சென்று அசுரனாகி அசுத்தமாகி விடுகின்றார்கள் என்று காண்பிக்கின்றார்கள். அவர்களால் பிறகு இந்த ஞானம் கூறவே முடியாது. அவருடைய பூட்டு பூட்டப்பட்டு விடுகிறது. தனது சுய சேவைக்காக தயாராக இருக்க வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார். தந்தையின் நினைவில் இருந்து கடைசியில் வீட்டிற்கு சென்று விட வேண்டும். இரவு பயணிகளே களைப்படையாதீர்கள் என்று பாட்டுக்கூட இருக்கின்றது. ஆத்மா இப்போது வீட்டிற்கு செல்ல வேண்டிய நேரமாகும். ஆத்மாதான் வழிப்போக்கனாக இருக்கின்றது. ஆத்மாவிற்குத்தான் தினமும் புரிய வைக்கப்படுகிறது. இப்பொழுது சாந்திதாமம் செல்லும் வழிப்போக்கனாக இருக்கின்றாயாக. இப்பொழுது தந்தை வீட்டை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்து கொண்டே இருங்கள். எதிலும் மாயை ஏமாற்றி விழவில்லையே என்று நினைத்து பாருங்கள். நான் எனது தந்தையை நினைவு செய்கிறேனா என்று தன்னையே நீங்கள் சோதித்து பார்த்து கொண்டே இருங்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையின் பக்கம்தான் பார்வை முழுவதும் இருக்க வேண்டும். இதுதான் மிகவும் உயர்ந்ததிலும் உயர்ந்த முயற்சியாகும். தந்தையே கூறுகின்றார், குழந்தைகளே, கெட்ட பார்வையை விட்டுவிடுங்கள். தேக அபிமானம் என்றால் கெட்ட பார்வையாகும். ஆத்ம அபிமானி என்றால் சுத்த பார்வையாகும். ஆக குழந்தைகளின் பார்வை தந்தையின் பக்கம்தான் இருக்க வேண்டும். ஆஸ்தியும் மிகவும் உயர்ந்ததாக இருக்கின்றது. உலக சக்கரவர்த்தி குறைந்த விஷயமல்ல. படிப்பின் மூலமும் யோகாவின் மூலமும் உலக சக்கரவர்த்தியாக நீங்கள் ஆக முடியும் என்று நினைத்து பாருங்கள். கனவிலும் கூட யாரும் நினைத்திருக்க மாட்டீர்கள் இப்படிப்பட்ட உயர்ந்த பதவியை அடைவோம் என்று. நீங்கள் ஞானத்தையும் யோகத்தையும் படித்து உயர்ந்த பதவியை அடையும் பொழுது தந்தையும் மகிழ்ச்சி அடைகின்றார். ஆசிரியரும் குசியடைவார் அல்லவா? சத்குருவும் மிகவும் மகிழ்ச்சியடைவார். நினைவு செய்து கொண்டே இருந்தால் தந்தையும் செல்லம் கொடுத்து கொண்டே இருப்பார். தந்தையே கூறுகின்றார், குழந்தைகளே, இந்த குறைகளை நீக்கிவிடுங்கள், இல்லையென்றால் பெயரை கெடுத்து விடுவீர்கள். தந்தை உலகுக்கு எஜமானர்களாக ஆக்கத்தான் வந்திருக்கின்றார். அனைவருக்கும் சௌபாக்கியத்தை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். பாரதவாசிகள்தான் 100% சௌபாக்கியசாலிகளாக இருந்தார்கள். பிறகு பாரதவாசிகள்தான் 100% துர்பாக்கியசாலிகளாகவும் இப்போது ஆகிவிட்டார்கள். மீண்டும் உங்களை சௌபாக்கியசாலிகளாக 100% ஆக்குவதற்காக இப்பொழுது தந்தை வந்திருக்கின்றார். தர்மத்தின் பெரிய பெரிய மனிதர்களும் உங்களிடத்தில் இப்போது வருவார்கள் என்று பாபா புரிய வைக்கின்றார். யோகா கற்றுக்கொண்டு செல்வார்கள். மியூசியத்தில் வரும் சுற்றுலா பயணிகளும் நீங்கள் புரிய வைக்க முடியும். இப்பொழுது சொர்க்கத்தின் கதவு திறக்கப்பட இருக்கின்றது. தந்தையின் மரம் பற்றி புரிய வையுங்கள். நீங்கள் இந்த காலகட்டத்தில் வருகின்றீர்கள். பாரதவாசிகளின் பாகம் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் இருக்கிறது. நீங்கள் இந்த ஞானம் கேட்கின்றீர்கள், பிறகு தங்களது தேசத்திற்கு சென்று கூறுங்கள். குழந்தைகளே, தந்தையை நினைவு செய்தால்
தூய்மையற்ற குணத்திலிருந்து தூய்மையான குணமாக ஆகிவிடுவீர்கள். அவர்கள் மற்றவர்கள் யோகாவைத்தான் விரும்புகின்றார்கள். கடயோகிகளும் சாது சந்நியாசிகள் அவர்களுக்கு யோகா கற்பிக்க முடியாது. உங்களது இயக்கமும் வெளியில் செல்லும். புரிய வைப்பதற்காக மிகுந்த யுக்திகள் தேவைப்படுகின்றது. தர்மத்தின் பெரிய பெரிய தலைவர்கள் வந்தே ஆக வேண்டும். உங்களிடமிருந்து ஒரே ஒருவர் நல்ல முறையில் இந்த ஞானம் எடுத்துச் சென்றால் ஒருவரின் மூலமாக பலரும் புரிந்து கொள்வார்கள். ஒருவரின் புத்தியில் வந்துவிட்டால் பிறகு செய்தித்தாள் போன்றவைகளில் வெளியிடப்படுகின்றது. இதுவும் நாடகத்தில் பதிவாகியிருக்கின்றது. இல்லையெனில் தந்தையை நினைவு செய்ய எப்படி கற்றுக்கொள்ள முடியும்? அனைவரும் தூய்மையை கற்றுக்கொள்ள வேண்டும். தந்தையின் அறிமுகம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். யாராவது வெளிப்படுத்துவார்கள். மியூசியங்களில் மிக பழமையான பொருட்களை பார்க்கச் செல்கின்றார்கள். இங்கு உங்களது பழைய ஞானத்தையும் கேட்பார்கள். மியூசியத்திற்கு பலரும் வந்து செல்வார்கள். அதில் சிலர் நல்ல முறையில் புரிந்து கொள்வார்கள். இங்கிருந்துதான் திருஷ்டி அடைவார்கள். அல்லது இயக்கம் வெளியிலே செல்லும். தந்தையை நினைவு செய்தால் நீங்கள் உங்களது தர்மத்தில் உயர்ந்த பதவியை அடைவீர்கள் என்று நீங்கள் கூறுவீர்கள். மறுபிறப்பு எடுத்து அனைவரும் கீழான தமோ பிரதான நிலைக்கு வந்துவிட்டீர்கள். கீழான நிலை என்றால் மிகவும் தூய்மையற்ற நிலையாகும். தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று போப்பாண்டவர் போன்றவர்கள் கூறவே முடியாது. தந்தையை அவர்கள் அறியவே இல்லையெனில் எப்படி கூற முடியும்? ஆனால் உங்களிடத்தில் மிக மிக நல்ல ஞானங்கள் இருக்கின்றது. உங்களிடம் சித்திரங்களும் படங்களும் மிகவும் அழகாக உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அழகான பொருட்களாக இருந்தால் மியூசியம் மேலும் அழகாக ஆகிவிடும். பார்ப்பதற்காக பலரும் வருவார்கள். எவ்வளவு பெரிய சித்திரமாக இருக்குமோ அந்த அளவிற்கு நல்ல முறையில் நீங்கள் புரிய வைக்க முடியும். நான் இவ்வாறு புரிய வைக்க வேண்டும் என்ற ஆர்வம் உங்களுக்கு இருக்க வேண்டும். நாம் பிராமணர்களாக ஆகியிருக்கிறோம். ஆக எந்த அளவு சேவை செய்கிறோமோ அந்த அளவிற்கு உங்களுக்கு மரியாதைகளும் கிடைக்கும் என்று உங்களது புத்தியில் இருக்க வேண்டும். இங்கும் மரியாதை அங்கும் மரியாதை கிடைக்கும். நீங்கள் பூஜைக்குரியவர்களாக ஆகிவிடுவீர்கள். இந்த ஈஸ்வரிய ஞானம் தாரணை செய்ய வேண்டும். சேவைக்காக ஓடிக்கொண்டே இருங்கள் என்று தந்தை கூறுகின்றார். தந்தை சேவைக்காக எங்கு அனுப்பினாலும் அதில் நன்மை இருக்கிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். முழு நாளுமே புத்தியில் சேவைக்கான சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அயல் நாட்டினருக்கும் தந்தையின் அறிமுகம் கொடுக்க வேண்டியிருக்கின்றது. மிக அன்பான தந்தையை நினைவு செய்யுங்கள். எந்த தேகதாரிகளையும் குருவாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளல் அந்த ஒரே ஒரு தந்தையாவார். இப்பொழுது ஒட்டுமொத்தமாக மரணம் எதிரிலே இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மொத்த வியாபாரம் மற்றும் சில்லறை வியாபாரம் என்று இருக்கின்றது. தந்தையும் மொத்த வியாபாரியாகி ஆஸ்தியை மொத்தமாக நமக்கு கொடுக்கின்றார். நமக்கு 21 பிறவிகளுக்கு உலக ராஜ்யத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். முக்கியமான சித்திரங்கள் திருமூர்த்தி சக்கரம், ஏணி, விராடரூபம் போன்ற சித்திரங்களாகும். மேலும் கீதையின் பகவான் யார்? இந்த சித்திரம் மிகவும் முதல் தரம் வாய்ந்ததாக இருக்கின்றது. இதில் தந்தையின் மகிமை முழுமையாக இருக்கின்றது. தந்தைதான் கிருஷ்ணரை இவ்வாறு ஆக்கியிருக்கின்றார் என்பதை அனைவருக்கும் சொல்லுங்கள். இந்த ஆஸ்தி இறை தந்தைதான் கொடுத்திருக்கின்றார். கலியுகத்தில் இவ்வளவு மனிதர்கள் இப்போது இருக்கின்றார்கள்.
சக்தியுகத்திலோ குறைவாகத்தான் இருப்பார்கள். கலியுகத்தின் இறுதியில் இப்போது 1000 கோடி மக்கள் தொகை இருக்கின்றது இந்த உலகத்தில். ஆனால் சக்தியுகத்தின் இறுதியில் 900,000 மக்கள்தான் இருப்பார்கள். பிறகு சொர்க்கத்தின் முடிவில் 33 கோடி மக்கள்தான் இருப்பார்கள். இவ்வாறு மாற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது என்பதை சிறிதும் யாருமே அறியவில்லை. ஆக சுற்றுலா பயணிகள் குறிப்பாக பெரிய பெரிய நகரங்களுக்கு செல்கின்றார்கள். அவர்களும் வந்து தந்தையின் அறிமுகத்தை பெற்றுக்கொள்வார்கள். சேவைக்காக பல கருத்துக்கள் கிடைத்து கொண்டே இருக்கின்றன. அயல்நாட்டிற்கு செல்ல வேண்டும். ஒருபுறம் நீங்கள் தந்தையின் அறிமுகம் கொடுத்து கொண்டே இருப்பீர்கள். மறுபுறமோ சண்டை சச்சரவுகள் நடைபெற்று கொண்டே இருக்கும். சக்தியுகத்தில் குறைவான மனிதர்கள்தான் இருப்பார்கள் எனில் அவசியம் மற்ற அனைவரும் அழிந்து விடுவார்கள். உலக சரித்திர பூகோளம் மீண்டும் நடைபெறப் போகின்றது. எது நடந்து முடிந்ததோ அது மீண்டும் இப்போது நடைபெறும். ஆனால் மற்றவர்களுக்கு புரிய வைப்பதற்கும் உங்களுக்கு அதிக அறிவு தேவை. மிகவும் நல்லது. இனிமையிலும் இனிய தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான அன்பு தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரங்கள். தாரணைகள். முதலாவதாக, சதா ஒரு தந்தையின் பக்கம்தான் உங்களுடைய பார்வையை வைத்திருக்க வேண்டும். ஆத்ம அபிமானி ஆவதற்கான முயற்சி செய்து மாயையின் ஏமாற்றத்திலிருந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஒருபோதும் கெட்ட பார்வையினால் தனது குலத்தின் பெயரை கெடுத்துவிடக்கூடாது. இரண்டாவதாக, நீங்கள் ஓடி ஓடி சேவை செய்து கொண்டே இருக்க வேண்டும். சேவாதாரி மற்றும் கட்டளைப்படி நடப்பவர்களாக ஆக வேண்டும். தனக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்து கொண்டே இருக்க வேண்டும். உங்களிடம் எந்த கெட்ட நடத்தையும் இருக்கக்கூடாது. வரதானம். ஒற்றுமை மற்றும் திருப்தி என்ற சான்றிதழ் மூலமாக சேவையில் சதா வெற்றி திருமூர்த்தியாகுக. சேவைகளில் வெற்றி மூர்த்தியாவதற்கு 2 விஷயங்களில் கவனம் வைக்க வேண்டும். 1, சமஸ்காரங்களுக்கு ஒத்துப்போவது என்ற ஒற்றுமை. 2, தானும் சதா ஒருவருக்கொருவர் அன்பான பாவனையுடன் உயர்ந்த பாவனையுடன் தொடர்பில் வாருங்கள். அப்போது இந்த 2 சான்றிதழ்களும் உங்களுக்கு கிடைத்துவிடும். பிறகு உங்களது நடைமுறை வாழ்க்கை பாபாவின் தோற்றத்தை காட்டும். கண்ணாடி போல நீங்கள் ஆகிவிடுவீர்கள். மேலும் அந்த கண்ணாடியில் பாபா எப்படி இருக்கிறார், யாராக இருக்கிறார் என்று அப்படியே உங்களுக்கு தெரிய வரும். ஸ்லோகன். ஆத்ம நிலையில் நிலைத்திருந்து அநேக ஆத்மாக்களுக்கு உயிர்தானம் கொடுத்தீர்களெனில் அவர்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இதன் மூலம் உங்களுக்கு உயர்ந்த பதவிகளும் கிடைக்கும். ஓம் சாந்தி. அனைவருக்கும் சேவை செய்யுங்கள். ஓம் சாந்தி.